ஆரோவில் அருகே தூக்கு கலக்கத்தில் கார் லாரியில் பின்னால் மோதி விபத்தில் ஒருவர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குழந்தைகள் உட்பட மூவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர் அப்பாஸ் அன்சாரி, இவரது மனைவி ஜீனத் பி, இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் ஆந்திர மாநிலத்திலிருந்து அப்பாஸ் அன்சாரி மனைவி ஜீனத் பி மற்றும் அவர்களது மகன் முகமது சாதிக், சூர்யா பானு பேரக்குழந்தை மற்றும் நூமான் உள்ளிட்டோர் தங்களது காரில் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு புறப்பட்டனர். அதிகாலை 4:30 மணி அளவில் கார் ஆரோவில் அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் முன்னால் நின்று கொண்டிருந்த லாரி மீது பலமாக மோதியதில் கார் நிலை குலைந்து விபத்தில் அன்சாரி மனைவி ஜீனத் பி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அவரது 8 வயதுள்ள பேரக்குழந்தை உட்பட மகன் மகள் ஆகியோர் படுகாயமடைந்துள்ளனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஜிம்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனா்.